இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத மூன்று விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அதில் சினிமா, அரசியல், கிரிக்கெட் இது மூணுக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவில் கிரிக்கெட் சார்ந்த படங்கள் எடுக்கிறதும் இல்லை கிரிக்கெட்டில் சினிமா தொடர்பான சில விஷயங்கள் பேசப்படுறதும் வந்து அண்மை காலமாக ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் கிரிக்கெட் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் படம் என்ன அப்படின்னா 2003 வெளியான பிரியமான தோழி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்திய அணிக்காக விளையாட ஆசைப்படுற ஒரு வீரராக நடிச்சிருப்பாரு மாதவன். இவர் கூட சேர்ந்து நடித்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பேரா ஜோதிகாவும் இவரோட தோழியாக ஸ்ரீதேவியும் நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவியோட காதலராக வினீத் வந்து ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாரு. அவருமே ஒரு கிரிக்கெட் வீரராக தான் இருப்பாங்க. மாதவனும் வினீத்தும் பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு போட்டி போடக்கூடிய ரெண்டு பேராக இருப்பாங்க. தன்னோட தோழிக்காக கிரிக்கெட்டை வந்து விட்டுத்தர வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அதை மாதவன் வந்து எப்படி கையாள்றாரு அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஆண் பெண் நட்பு அப்படிங்கிற ஒரு லைன் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் அந்த படத்தோட ஒரு மைய கருவாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த படம் அப்படிங்கிறது வெளியான காலகட்டத்தில் விமர்சன ரீதியாகவும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த படமாக பார்க்கப்பட்டது. இந்த படம் வெளியானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 கழித்து ஒரு முழுநீள கிரிக்கெட் படமாக வெளியானது வந்து சென்னை 6,28,000. முழுக்க முழுக்க வந்து நிறைய புதுமுகங்கள் சேர்ந்து நடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் இயக்குனராக வெங்கட் பிரபு அறிமுகமான படம்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து பசங்க எல்லாருமே சண்டே ஆனால் கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு எங்கேயாவது போய் பெட் மேட்ச் விளையாடுற அந்த ஒரு சிம்பிள் ஒன்லைனரை எடுத்து அதுக்குள்ளே நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே தங்களோட லைஃப் கூட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. அதை தாண்டி பார்க்கும்போது நட்பு, அதில் நடக்கிற ஒரு சின்ன துரோகம், இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டோடு சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்த படமாக இந்த சென்னை 6,28,000 படம் அமைஞ்சிருந்தது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியஸ் கிரிக்கெட் பேசுகிற படமாக வெளிவந்தது வந்து விஷ்ணு விஷால் நடிச்சிருந்த ஜீவா திரைப்படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் மட்டும்தான் தனக்கு எல்லாமே அப்படின்னு வாழ்ந்துட்டு வர ஒரு பையன். அவனோட வாழ்க்கையில் அந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிரிக்கெட்டுக்காக அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கான கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டில் அந்த காலகட்டத்தில் இருந்த சில பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வரும் விதமாக இந்த படமானது இருந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து இது மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து தமிழ்நாடு அணியில் விளையாடுறதுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லைனும் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல் மாதிரியே வந்து ஒரு லீக் இருக்குது. அதுலேருந்து தான் வந்து நாயகன் வந்து மறுபடியும் இந்திய அணிக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற லைனர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஒரு ரஞ்சி டிராஃபி போட்டியில் இவர் விளையாடுறதை பார்த்துட்டு அந்த அணியோட கேப்டன் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளோட மகேந்திர சிங் தோனி, சௌரவ் கங்குலி கூட ஒப்பிட்டுலாம் வந்து அந்த காலகட்டத்தில் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு உள்ளூர் போட்டியில் தோனியோட ஆட்டத்தை பார்த்து தான் அவர் நல்லா விளையாடுறாரு அப்படின்னு சௌரவ் கங்குலி அவரை பாராட்டினதாகவும் அதுக்கப்புறமா அவரை வந்து இந்தியா அணிக்காக அவர் வந்துட்டு இந்த பிளேயர் விளையாடினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பிசிசிஐ கிட்ட சஜஷன் வச்சதாகவும்லாம் சொல்லப்பட்ட காலகட்டம் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இந்த படம் வெளியானது அப்படிங்கிறது இதுக்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் சென்னை 28 படத்தோட 2 எடுக்கப்படுது. முதல் பாகம் வெளியாகி கிட்டத்தட்ட 9 அப்புறம் எடுக்கப்படுது. அந்த பாகத்தோட அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான். அதாவது அப்போ வந்து யங்ஸ்டராக இருந்த பசங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமாகவும் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கிரிக்கெட் விளையாட போகிறது, ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறது, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போன இடத்துல இவங்க பெட் மேட்ச் விளையாட போய் அதனால வந்த பிரச்சனை, அதை அவங்க எப்படி சமாளித்து வந்தாங்க அப்படிங்கிறத அந்த சென்னை 28 பட பாணியிலேயே வந்து அந்த நகைச்சுவை கலந்த உணர்வோடு இந்த படத்தையும் வந்து கடத்திட்டு போயிருந்தார் வெங்கட் பிரபுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பார்க்கணும் அப்படின்னா வெளியான படம்ங்கிறது வந்து கனா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா படங்களுமே வந்து ஆண்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுறது சம்மந்தப்பட்ட படங்களாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு டீம் கிரிக்கெட், அதுக்கப்புறமா வந்து ஒரு பேட்ஸ்மேனோட வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து ஒன்லைனராக இருந்தது. ஆனால் கனா படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பெண்கள் கிரிக்கெட், அதுவும் ஒரு பந்து வீச்சாளராக துடிக்கிற ஒரு கிராமப்புற பெண் அப்படிங்கிறவங்களோட கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க ஐஸ்வர்யா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கிரிக்கெட் விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயமும் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது. அது
என்னன்னா விவசாயம் சார்ந்த பிரச்சனையும் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒரு விவசாயியோட மகள் கிரிக்கெட் விளையாட வராங்க, அவங்களுக்காக அவங்க அப்பா வந்து தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே விற்று அவங்கள வந்து கிரிக்கெட் விளையாட வைக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் வந்து அவரால் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவரோட வீடே வந்து ஜப்தி ஆகுது. அந்த டைமில் அவங்க பொண்ணு வந்து இந்தியன் டீமுக்கு வந்து டெபியூ பண்ணி விளையாடுறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே வந்து உணர்வு பூர்வமாக வந்து மக்களை கட்டி போடுற விதமாக இருந்தனால கனா படம் அப்படிங்கிறது இந்திய தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பேசும் படங்களில் ஒரு முக்கியமான படமாக இடம்பெற்றிருந்தது. இந்த படம் வந்து 2018 வெளியாகியிருந்தது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கழித்து இந்த 2024 தொடர்ச்சியாக 3 கிரிக்கெட் பேசும் படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வெளியாகியிருக்கு. இதில் முதல் படம் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வேற வேறையான கம்யூனிட்டி சேர்ந்த பசங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, ஆனால் அவங்களுக்கு வெளியே இருந்து வேற ஒருத்தர் வரும்போது அந்த ரெண்டு கம்யூனிட்டி பசங்களும் சேர்ந்து அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நின்று காட்டுறாங்க கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட இந்த 80s காலகட்டங்களில் நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கிறனால இந்த படத்தை மீதான அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்திருக்கும் போல அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. இருந்தாலுமே வந்து தங்களோட தேர்ந்த நடிப்பினால அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமே இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தருமே வந்து உயிர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்ற படமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருந்தது. இதுக்கு அடுத்ததாக வெளிவந்த படம் என்ன அப்படின்னா லால் சலாம். ரஜினிகாந்த் வந்து சிறப்பு தோற்றத்தில், அதாவது ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா அவர் வந்து சிறப்பு தோற்றத்தில் நடித்த ஒரு படம். இதுவுமே வந்து சாதிய அரசியல் பேசுகிற ஒரு படம் தான். ஆனால் இந்த முறை என்னென்னா இந்த சாதிய அரசியலுக்குள்ள இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருது, கிரிக்கெட்டில் இந்த மதத்தின் மீதான இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது, அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கிராம மக்கள் வந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசின படமாக இந்த லால் சலாம் படம் இடம்பெற்றிருந்தது. இப்போ இந்த வரிசையில் லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிற படம் தான் லப்பர் பந்து. ஹரீஷ் கல்யாண் அதுக்கப்புறம் அட்டக்கத்தி தினேஷ் ரெண்டு பேரும் வந்து முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதாவது தான் லவ் பண்ணுற பொண்ணோட அப்பாவுக்கு எகெயின்ஸ்டாக ஹீரோ வந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்குது இந்த படத்தில். ஆனாலும் வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து அந்த கிரிக்கெட்டை தாண்டி வந்து போகாமல் இந்த படத்தோட கதையை வந்து நகர்த்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு கிரிக்கெட் வீரர் அஸ்வினே வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு இந்த படத்துக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஸ்வின் வந்து நிறைய தமிழ் படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர். அதை பற்றி தன்னோட யூடியூப் சேனல்ஸில் ஆகட்டும் இல்லை மற்ற இடத்துல பேசும்போது கூட நிறைய வந்து படத்தோட டைலாக்ஸ் எல்லாம் வச்சு ரெஃபரன்ஸ் கொடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த படத்துக்கு வந்து புகழாரம் சூட்டியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த படம் வந்து கிரிக்கெட்டை வந்து எவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது.